அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி மண் சட்டி சமையல். இன்றைக்கி கருவாடு வாங்கினேன். ஒரு பேக்கெட்டில் வந்து 5 கருவாடு இருக்கும். இதே மாதிரி இது வந்து முதல் கருவாடு, ரொம்ப உப்பு இல்லாமல் ஆயிலில் பதப்படுத்திய கருவாடு. இது 5 வந்து 30 ரூபா. 4 வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு இப்படி நல்லா சுத்தப்படுத்தி இப்படி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 7-8 தடவை கழுவணும். கழுவுனாதான் இது நல்லா க்ளீனாக நாத்தம் இல்லாமல் வரும். 4 கருவாடை இப்படி கழுவி இப்படி வச்சுருக்கேன். இது வந்து உப்பு இருக்காது. இதுதான் முதல் கருவாடு. 5 இருக்கும் ஒரு பாக்கெட்டில். இப்போ இன்னொரு மண் சட்டியில் வந்து பீன்ஸு கேரட் ரெண்டும் போட்டு கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு அதை அணைக்கணும். இன்னொரு அடுப்பில் இந்த கருவாடை வந்து கிரேவி மாதிரி வைக்கும், கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் உளுந்தம் பருப்பும் கடுவும் போடுங்க. தக்காளி பெரியது 1, இதுக்கு நான் புளி சேர்க்க மாட்டேன். கொடை மிளகா, கேப்சிகம் இருக்குல்ல அது ஒரு பாதி மிளகா, கேப்சிகம் சாதாரண மிளகா 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாக இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். கருவேப்பில கொஞ்சம் மல்லி இலை, மல்லி இலை கொஞ்சம் போதும். நாட்டு வெங்காயம் ஒரு 100 கிராம். பொடியாக தோல் உரித்த நாட்டு உள்ளி சின்ன வெங்காயம் 100 கிராம். ஒரு பல்லாரி மல்லி இலையை கழுவி பொடியாக நறுக்கி இந்த கருவாட்டில் போட்டாச்சு. தாளிப்பதற்கு நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் வந்து 1 கால் டம்ளர் விடுங்க. கருவாட்டுக்கு நல்லெண்ணெய் விட்டே வைங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு புளி தேவைன்னா புளி வைங்க, நான் வந்து புளி சேர்க்கலை. தக்காளியே பெரிய பழம்னா 2 போடுங்க, அப்படி செய்யுங்க. சின்ன பழம்னா 3 போடுங்க. தக்காளி, கேப்சிகம் பாதி. 4 முதல் கருவாடுக்கு தேவையான பொருட்கள். மஞ்சட்டி வந்து உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி அதனால் ரசம் வச்சு பீன்ஸ் கேரட் போட்டு ஒரு பொரியல், அதில் சிறுபருப்பையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருவாடு இது மாதிரி வைக்க போகிறேன். கிரேவி மாதிரி ரசம் சாதம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த உளுந்தம்பருப்பு கடுகு போடணும். உளுந்தம்பருப்பு நல்லா மணக்கும், அதனால் போடுங்க. கருவேப்பில முதல்ல இந்த பல்லாரியை போட்டுருங்க. உப்பு வந்து இந்த கருவாட்டில் இருக்காது. முதல்ல லைட்டாக கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்னா வந்து இந்த கருவாடு போட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு போடுங்க. இது வந்து ப்ரெஷர்லாம் ஏறாது, இதில் வந்து உப்பே கிடையாது. கொஞ்சம் மல்லி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை போட முன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடும். நல்லா வதக்கும். சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் போடுங்க. 4 கருவாடுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம். இப்படியே நான் சொல்கிற அளவு பறி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமையல் தெரியாதவங்க கூட சமையல் அழகாக செய்வாங்க. கேப்சிகம் பாதி, கேப்சிகம் 1 மிளகா, இது அப்படி முழுசாக தான் போடுறேன். போட்டு நல்லா வதக்கணும். தேவையான அளவு வத்தல் பொடி, உங்கள் காரத்துக்கு தக்கபடி வத்தல் பொடி போட்டுக்கிடுங்க. நறுக்கிய தக்காளி,
அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த அடுப்பில் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு துருவிய தேங்காய் பூ போடும். இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த நல்லா வதக்கியாச்சு. நல்லா கழுவி வச்ச கருவாடை போட்டுரும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், நம்ம நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன் தானே, கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டால் போது வெந்துடும், நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும், இது நல்லா வேகட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு மண்சட்டியில் செய்யும் போது அது சுவையும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இன்றைக்கி வந்து கேப்சிகம் போட்டு நான் பண்ணியிருக்கேன், இதை நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புளி தேவைன்னா புளி ஊற்றிக்கிடுங்க, ஆனால் நான் புளி சேர்க்கலை, தக்காளியினுடைய புளிப்பே இதுக்கு போதும், நம்ம புளி சேர்க்க தேவையில்லை. இன்றைக்கி ரசம், ஏன்னா ரசமும் புளிப்புனால நம்ம எல்லாமே புளிப்பாகவே சேர்க்கக்கூடாது. சோறு அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு 150 பீன்ஸுக்கு 50 கேரட் போதும். கொஞ்சம் சிறுபருப்பு, தோல் இல்லாத சிறுபருப்பு போட்டு பொரியல் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி எப்போதும் செய்யாமல் வெவ்வேறு விதமாக செய்தால் அந்த காய்கறியினுடைய சுவையை வந்து நம்ம புரிய முடியும், அறிய முடியும். இப்படி போட்டு செய்து பாருங்கள், ஹோட்டலை விட சூப்பராக இருக்கும். பாருங்கள் இன்றைக்கி ஆல்சியா சேனலில் டுடே சமையலில் சோறு, பீன்ஸு கேரட் போட்டு ஒரு பொரியல், கருவாடு, கருவாடு சாலக்கடுவாரியில் முதல் கருவாடு, ரசம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.